பாக்யலட்சுமி சீரியல விட்டு விலகினதுக்கு அப்புறமா நடிகை ரித்திகா முதல் முறையா ரசிகர்கள் கிட்ட சில உருக்கமான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு நம்ம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்ன நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. விஜய் டிவில ரொம்பவே சூப்பரா டெலிகாஸ்ட் ஆகிட்டு வர சீரியல்ல ஒண்ணுதான் பாக்யலட்சுமி சீரியல். இந்த சீரியல்ல அமிர்தா கேரக்டர்ல நடிக்கிற நடிகை ரித்திகா சடனா சீரியல விட்டு விலகிட்டாங்க. இப்போ அந்த அக்ஷிதா அசோக் நடிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில சீரியல விட்டு விலகினத பத்தி நடிகை ரித்திகா ரொம்பவே உருக்கமா சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. சீரியல விட்டு விலகினது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இந்த சீரியல்ல ரொம்ப வருஷமா நடிச்சிட்டு வர பாக்யலட்சுமி ஃபேமிலி என்னோட ரியல் ஃபேமிலி மாதிரி. சுஜித்ரா மற்றும் சதீஷ் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. ஷூட்டிங் ஸ்பாட் ஃபுல்லாவே ரொம்ப ஜாலியா இருக்கும். நிஜமாவே ஒரு ஃபேமிலியை விட்டு பிரிஞ்ச மாதிரி தான் எனக்கு தோணுது. சீரியல்ல சின்ன கேரக்டரா இருந்தாலும் எனக்கு அமிர்தா கேரக்டரை ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலதான் அதுல நடிக்க நான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட பர்சனல் லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அதனாலதான் சீரியல விட்டு விலக எனக்கு இஷ்டம் இல்லாட்டியும் சீரியல்ல இருந்து விலகிட்டேன். நான் சீரியல விட்டு விலக என்னோட பர்சனல் ரீசன்ஸ் தானே தவிர எனக்கும் வேற யாருக்கிட்டையும் தனிப்பட்ட பிரச்சனை இல்ல. சில பேர் ரொம்பவே தப்பான விஷயங்களை சொல்லிட்டு வராங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. சின்ன பிரேக் தான் எடுத்திருக்கேன். திரும்பி வேற ஒரு புது சீரியல்ல கண்டிப்பா நடிப்பேன். எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கல. ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க நடிகை ரித்திகா சொல்லியிருக்கிற இந்த விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.